எனது ஒரு கிலோ பட்டாசு 499 ரூபா மட்டும், 499 ஒன்லி ஒரு கிலோ. அப்படின்னா பட்டாசுன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கம் கார்டனுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கு. 499 ஒன் கேஜி. ஒரு கிலோவுக்கு பிரியாணி வாங்கியிருப்பீங்க, ஏன் ஒரு கிலோவில் ட்ரெஸ் கூட வாங்கியிருப்பீங்க, பட்டாசு வாங்கியிருக்கீங்களா? வாங்க, இந்த கடையில் அப்படி என்ன ஒரு கிலோ தராங்கன்னு பார்க்க. மேலே ஃபேமஸான ஐட்டம் சொல்லி இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தமே. பீகாக் சொன்னே மயில் ரெக்க மாதிரி அஞ்சு அஞ்சு இருக்குல்ல, அஞ்சு பக்கம் இருக்கு. நம்ம வச்சுன்னா உண்மையிலே மயில் கடை கடன் ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பெஷல் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு நல்லா இருக்கு, எடுக்கலாம், தரலாம், அப்படியே எடுக்கலாமா? ரெண்டு பீஸ் இதுக்கே கூட பத்தலடி, டின்னு மாதிரி இருக்கும், சுவான மாதிரி. ஹைட்டு போவோம், கடை கடை சத்தம் வரும், ஸ்டார் ஸ்டாராக வரும், கலர் கலராக இருக்கும். பரவாயில்லையே, நல்லா சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹைட் போவோம், கலர் கலர் ஹைஃபை, கலர் ரெட்டு க்ரீனு ப்ளூ எல்லோ எல்லாமே இருக்குமா? நம்ம இதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துப்போம். வாங்க வாங்க வாங்க, வான வெடி எப்படி இருக்கு? ரெட் கலர்ல வெடிக்கும், கலர் கலர் ரெட் கலர்ல வெடிக்கும். பல்ஸ் டோர் 5 பீஸ் இருக்குப்பா, தாராளமா எடுக்கலாம். உங்க வீட்டான அந்த ராக்கெட் எல்லாம் வாங்கினா செட் ஆகாது. சில பேர் ராக்கெட் அந்த பக்கம் போவோம், ஒரு சைட்ல போய் சொல்லுவோம், சில பேர் போர் ரோட்ல போய் சொல்லிப்போம். நீங்க சேஃப்டியா இருக்கு வெடிக்க, கொஞ்சம் மினிமம் அளவு போவோம், கொஞ்சம் நல்லா இருக்கு. வெயிட் லாஸ் தான். இது ஒரு ரெண்டு எடுத்துலாமா? மேல போய் வெடிக்கும் பேப்பர் மாதிரி இருக்குமா? பார்த்தோம் ஜோகர், அதாவது நாங்களாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா, பட்டாசை வெடிச்சுட்டு காலையில் பட்டாசு வெடிக்கலாம் கூட பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு அதை போட்டுப்போம். அதுக்கு பதிலாக இது ஒன்று வச்சா போ, வீடு ஃபுல்லாக குட்டியாகும் வீட்டுக்கு வெளியே. இது ஒயர்லெஸ் தான், ஹைஃபை பார்த்தாச்சு. இது தங்கு சக்கர மாதிரி கீழே வந்து சுத்தே போகும், மேலே வர சுத்திட்டே யார் வீட்டுக்குள்ளே போயிடுப்பா? மேலே தான் போகும், மேலே தான் போகும், நல்லா தெரியுமா? ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஸ்ட்ரீட்டு, விட்டு வேற ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் நம்மளும் பிரச்சனை ஆகிடும். பானை வெடி எப்படி அது மாதிரி சுற்றிட்டே போகும், லாங் போகும், நல்லா லாங் போகுமா? சூப்பராக இருக்கு, எடுக்கலாம். பையன் சுற்றிட்டு போவோம் மேலே, எடுக்கலாமே. அடுத்த வீட்டுக்குள்ளே போகாமல் வந்தால் சரி, நம்மளும் தீபாவளி வெடிக்காமல் வந்தால் சரி. டின்னு இதுதான் நான் கேட்கணும் வந்துச்சு, என்ன டின்னு? இது போன வந்து ரெண்டு மடங்கு கூட இருக்கும், அப்படியே ஒன்று மூடி மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த மாதிரி அவசியம் தான் சொல்லி சொல்லி சரியாக பொடி பொடியாக வரும். ஒரு பெரிய சரி சரியா தூரம் சொல்லிட்டு வரல, தண்டு ஸ்லிப் ஆயிடுது. நல்லா இருக்குமா? இதுவா இவன் ஒரு வரும் கம்மி தான், வச்சுக்கலாம்ல, எல்லாத்தையும் எடு எடுன்றோம். அதான் சொல்லாமே,
மேலே இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல தரமான வெயிட்டான பொருள். உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. ஃபிஃப்த் பாக்ஸு இது எவ்வளோ வரும், எத்தனை கிலோ வரும்? 2.5 கிலோ இருக்கும். தாராளமாக எடுக்கலாமே, நம்மளுக்கு யாராவது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் தாராளமாக 1000 ரூபீஸ் வாங்கி கொடுக்கலாமே. அப்படியே இதான் பெரிய சைஸ் சார் இதுலையே, இதான் இருக்குல்ல பெரிய சைஸ், 3 சைஸ் இருக்கான் பாருங்க. 23 பீஸ் இது எப்படியும் 1 கிலோக்குள்ள தான் வரும். இன்னும் தான் வரும், வீட்டுக்கு மேலே இருக்கு எல்லாம், ஆனால் லெஸ் தான் இருக்கா. ஆனால் இதில் போட்டிருக்க ஃபோட்டோஸு அப்பயே இதில் போட்டிருக்க படம் எல்லாம் உள்ளே இருக்கும்ல, நல்லா தான் பாருங்க. இதெல்லாம் வெளியே தனித்தனியாக வாங்கினாலே வந்துடுங்க. என்ன ஒரு ஒரு கிலோ வரும், ஒரு 1.5 கிலோ வரும், 600-700 அந்த மாதிரி வரும். நல்ல குவாலிட்டி தான் வாங்கும். இது என்னது? இது 25 ஷாட் தான். ஏ பாரியா, அந்த 250 ஷாட்லாம் இருக்குமே அந்த மாதிரியா? 25 ஷாட் இருக்கும். 25 ஷாட்யா, வேற லெவல்யா. ஏய் இதுனா ஒரு 200 கிராம் இருக்குமா? 1 கிலோ வருது சார், 1/2 கிலோ தான் இருக்கும். 12 ஷாட் இதை விட சின்னது இருக்கு, இதுவே சின்னது இதை விட சின்னதுடா. இல்லை 12 ஷாட்டு இதுலேருந்து கொஞ்சம் 12 ஷாட்பா. ரெண்டு மாடல் இருக்கு, அது ஒன்று இருக்கு, 12 ஷாட் இருக்கு. டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போற டிஃபன் பாக்ஸ் மாதிரி இது. எத்தனை ஷாட் இது? 240 ஷாட் 240. இந்த தீபாவளி வச்சு போனீங்கன்னா அடுத்த தீபாவளி வர வரைக்கும் வச்சு வருவோம். மஜாவா வெடிக்கும், மத்தியானம் வரைக்கும் வெடிக்கும். எப்படி தலைவா, ஸ்டாக்கு காலியா காலியா வந்துருமா? அவ்வளோ சூப்பராக தலைவா, பட்டாசுலாம் எத்தனை இன்ச்சு இருந்திருக்கு? அதான் லாஸ்ட் பெருசு. அடுத்தவங்க வீட்டிலலாம் வெடிப்பாங்க, மேலே போய் 7 கலராக வருமே, தாராளமாக எடுக்கும். இதெல்லாம் விசில் ராக்கெட், விசில் வச்சுனே போவோம் மேலே, டிஃப்ரெண்ட் கலரு, எல்லோ பிங்க்கு எல்லா கலர்லேயும் இருக்குது. ஆனால் 4 வெரைட்டி இருக்கு. ஆனால் ஓகே, இந்த ரேக்கு இந்த ரேக் முடிஞ்சிச்சு, இந்த ரேக் போவோம். போயா போயா, ஐயோ அவதாரியா, ஐயோ சி அவதார் ஃபுல்லாக பேப்பர் போம், வெடிச்சா பேப்பர் ஆகிடும். வீதி முன்னாடி ஒரு குப்பை தான், நம்ம பசங்க ஏங்கிறது அதுதான், பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். காலையில் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்க்கும்போது போய்ட்டு அந்த குப்பையாக இருக்கணும், இதுதான் அவங்களுக்கு விருப்பமே. அவதார் நம்ம அவதார் பார்ட் 2 வந்துருக்கல, இது பார்ட் 1 அவதார், இது பார்ட் 2. ஆமாம் படமும் நல்லா இருக்குதான், வெடியும் நல்லா போதா, இதுதான் போதாங்க நிறையா இல்லைப்பா. போஸ்டரை பார்த்தாலே பயமா இருக்கு. இதை வெடிச்சா அவ்வளோதான் போல இருக்குது. நம்ம நல்லா ஆட்டோ பாம் மாதிரி சவுண்டாக இருக்கும் போல, பவர் அதிகமாக. மொரட்டு காலியாச்சே,
ஜல்லிக்கட்டாச்சே பவர் இல்லாமல் இருக்கும். இது பார்ட் டூ. பார்ட் ஒன்று அதுவா? இது பார்ட் ஒன்று சின்ன பாக்ஸ். இது ஒரு நாள் எடுக்கு நம்ம நம்ம மேலே போய்விடுங்களா? நல்லா ஒத்து 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 இந்த ஜெயிலரில் சொல்லுவாப்புல ஒத்து நோவே ஒத்து. சோட்டா பீம், சோட்டா பீம் வந்துருக்குது. அதான் இந்த லட்சுமிலாம் போயிட்டு இப்போ சோட்டா பீம் பத்தியா தலை சொல்கிறது கேட்டியா? இன்னொரு தடவை சொல்லுதலா? ஜீமுக்கு எப்படி லட்டு சாப்பிட்டா இதுக்கு பவரோ அதே மாதிரி இதை பத்த வச்சு இதுக்கு ஜீமுக்கு எப்படி லட்டு சாப்பிட்டா பவராக இருப்பாப்பில்ல அதே மாதிரி போய் இது பத்த வச்சுனா பவராக வெடிப்பாப்பில்ல. மாஸ்க் ஃபேமஸ் ஆன மாஸ்க் வெடி நம்ம பட்ஜெட் ஒரு 2500 ரூபா. அதுக்குள்ளே பட்டாசு வரும்னு பார்த்தா எனக்கு 2000 ரூபாக்குள்ளேயே வந்துச்சு. ஆனால் இந்த 1 கிலோ பட்டாசு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்களா சார்? நம்ம கடை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5வது வருஷமாக வெற்றிகரமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். 6 இடத்துல இருக்குது நம்மளோட கடையும் சேர்த்து. எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில், அதுக்கப்புறம் மேடவாக்கத்தில், அப்புறம் விநாயகபுரத்தில், நுளம்பூரில், அப்புறம் வானகரத்தில். இடத்துலையும் ஒரே வேலை தானே? நம்மளோட கான்செப்ட் எப்போவுமே எல்லா மக்களுக்குமே பட்டாசு போய் சேரணுன்றதுக்கு கான்செப்ட் தான் நம்ம பண்ணுறது சார். சூப்பர்ண்ணா. மக்களே தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, மறக்காமல் வந்து வாங்கிடுங்க. தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ குட்டி ஜப்பான் கடையில் நம்மளுக்கு ஒரு 5 கிலோ பட்டாசு வாங்கியாச்சு. அவ்வளோதான், இந்த வருஷம் தீபாவளியை நல்லா வெடிக்க வேண்டியது தான்.